ஆயிரம் சொற்களுக்கும் சிக்காத புன்னகையை அள்ளித் தெளித்தபடி இக்காணொளியை கண்டு கொண்டிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு சமூக சீர்திருத்தங்களுக்கு வித்திட்டவர் புத்தர். முதலில் சமூக சீர்திருத்தம் என்றால் என்ன? சமூக சீர்திருத்தம் என்பது ஒரு மணி நேரத்தில் முடிந்துவிடும் ஒரு நிகழ்வு அல்ல. அது ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்நாளில் கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கப்பட வேண்டிய ஒரு அறப்பணி. அதனை அர்ப்பணிப்போடு செய்து முடித்தவர் புத்தர். இதனை நான் சில வகைப்படுத்தல்களின் கீழ் நோக்கலாம் என்று இருக்கிறேன். அந்த வகையில் முதலாவதாக வாழ்வியல் போதனைகள் பலவற்றை சொன்னவர் புத்தர். மிக பெரிய இருள் அறியாமை என்றார். உலகிலேயே மிகச் சிறந்தது மற்றவர்களுக்கு உதவுவது என்றார். ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்றார். இவற்றை நாம் கடைபிடிப்பதன் மூலமாக சமூகத்தை சீர்திருத்தி விடலாம். இரண்டாவதாக புத்தர் சாதி பாகுபாட்டை ஒழித்தார். புத்தரின் கீழ் உள்ள சங்கத்தில் அனைத்து சாதியை சார்ந்தவர்களும் இருந்தார்களாம். அவர்களை சரிக்கு சமமாகத்தான் புத்தர் நடத்தி இருக்கிறார். சாதி பார்த்தல் என்பது ஒரு சமூகத்தை சீர்கெடுக்குமே தவிர சீர்திருத்தாது என்பதை எமக்கு பாடமாக சொல்லி இருக்கிறார் புத்தர். மூன்றாவதாக புத்தர் அறிவுரைகள் வழங்கும் பழக்கம் உள்ளவர். புத்த பிக்குகளை ஒரு நாள் அழைத்து, நீங்கள் உட்காரும் போதும் எழும்பும் போதும் நடக்கும் போதும் அன்பாய் உட்காருங்கள், அன்பாய் எழுந்திருங்கள், அன்பாய் நடவுங்கள் என்று சொன்னாராம். ஒரு நல்ல அறிவுரை ஒரு மனிதனை பண்படுத்தும். பண்பட்ட மனிதன் ஒரு சமூகத்தை சீர்படுத்துவான் என்று புத்தர் எமக்கு அறிவுரை வழங்கி சென்றிருக்கிறார். நான்காவதாக புத்தர் பல தொழில் முறைகளை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த வகையில் பாலை நில மக்களை சந்தித்து கண்ணாடி செய்யும் தொழிலை கற்றுக் கொடுத்தார். குறிஞ்சி நிலத்தில் வசிக்கும் மக்களை சந்தித்து, கொலை செய்தல் பாவம், நீங்கள் தானியங்களையும் கிழங்குகளையும் உண்டு வாழுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். இப்படி ஐவகை நிலத்திலும் வாழும் மக்களை சந்தித்து பல தொழில் முறைகளை கற்றுக் கொடுத்தவர் புத்தர். தொழில் கற்ற ஒரு சமூகம் நிச்சயம் சமூகத்தை சீர்திருத்த பாதைக்கு கொண்டு செல்லும் என்பதை எமக்கு சொல்லி இருக்கிறார் புத்தர். ஐந்தாவதாக புத்தர் பல பிரசங்கங்களை தானே நேரில் சென்று ஆற்றியிருக்கிறார். சிகாலன் என்றொரு குடும்பியொருவன் அழைத்ததற்காக அவனுடைய இன மக்களை சந்தித்து, கொலை செய்தல் பாவம், அன்பாயிருங்கள், மற்றவர் பொருளுக்கு ஆசைப்படாதீர்கள் என்று பல அறிவுரைகளை நேரடியாக வழங்கியிருக்கிறார். இப்படி ஒரு அவதார புருஷராக வாழ்ந்து மறைந்த புத்தர் சமூக சீர்திருத்தங்களுக்கு ஒரு ஆழமான விதியை இட்டிருக்கிறார் என்பதில் எந்தவித ஐயப்பாட்டிற்கும் இடமில்லை. நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி.